cinefield.com. Entertainment is what we do. What we do. What we do. தமிழ் சினிமாவில் புது புது அர்த்தங்கள் என்ற படம் மூலமாக நடிகையாக அறிமுகமானவங்க தான் நடிகை சித்தாரா, அதுக்கப்புறமா ஒன்னு சொல்லி குற்றமில்லை, அர்ச்சனா, ஐஏஎஸ் இந்த மாதிரி படங்கள் மூலமாக ஃபேமஸ் ஆனாங்க. இதுக்கப்புறமா ரஜினிகாந்துடைய படையப்பா படத்தில் அவருக்கு தங்கச்சியாக நடித்து புகழ் பெற்றாங்க. சில படங்கள் இதுக்கு பிறகு நடிச்சிட்டு இருந்தாங்க சித்தாரா. இப்போ தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த மாதிரி மொழிகளில் அம்மா, அக்கா, அண்ணி இந்த கேரக்டர்ஸில் நடிச்சிட்டு இருக்காங்க. 46 வயதாக கூடிய சித்தாரா இன்னும் திருமணம் செய்துக்காமல் வாழ்ந்து தனிமையிலே இருக்காங்க. இந்நிலையில் சமீபத்தில் தனியார் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில தான் இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணத்தை சொல்லியிருக்காங்க. திருமணம் செய்யாமல் இருக்கிறது என்னுடைய முழு முடிவு தான். என்னுடைய வாழ்க்கையில முக்கிய நபர் இழந்தது அது என்னுடைய அப்பா தான். அவர் இறந்ததுலேருந்து திருமணத்தை பத்தி நான் சிந்திக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்கன்னு தகவல் வெளிவந்த வனமா இருக்கு. இதுலேருந்து அவர் தன்னோட தந்தை மேல வச்சிருந்த உண்மையான அன்பு என்ன அப்படின்றது நல்லாவே புரியுது. பெற்ற தாய் தந்தையை வீட்டை விட்டு விரட்டி மதிக்காத இந்த காலத்தில் இப்படி ஒரு பெரிய நடிகை செய்யக்கூடிய செயல் எல்லாருக்குமே ஒரு பாடமாக அமையும்னு நம்பப்படுதுன்னு நெட்டிசன்கள் பல பேர் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.